கங்கைவார் சடையருக்கு அன்பராகில் அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே என்று சொல்லக்கூடிய நிலையில் என்னை ஆட்கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் உங்கள் அனைவருடைய உள்ளத்தாமரையிலும் கொலுவீற்றிருக்கிறது என்கிற காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நமஸ்காரம். அந்த குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன், குறையே ஒன்றுமில்லாத கோவிந்தன் என்னை உங்களோடு கூட்டுவித்து குழைவித்து ஆட்டுவித்து பாட்டுவித்து கொண்டிருக்கிறான் என்ற வகையில் அந்த கோவிந்தனாகவே நின்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம். ஆங்கில கவிஞன் பால் நியூமன் என்பவன் சொன்னான், லீட் கைண்ட்லி லைட், லீட் தாமியான், அமிஷ் த என்சர்க்லிங் க்ளூம், லீட் தாமியான் என்று சொன்னான். நான் அந்தகார இருட்டிலே சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆத்மாவை கரைத்தேற்றுவதற்காக நீ எனக்கு அடுத்த அடியை எடுத்துக் கொடு என்று அவன் கேட்டான். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான சரீரத்தை நீங்கள் தேடி சோறுவிதம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனித வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே தவிர இறைவன் என்று சொல்லக்கூடியவன் அரிதறிது மானிடராதல் அருதி என்று சொல்லக்கூடிய நிலையில் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவியை வைத்துக் கொண்டு உங்களை தேவநிலைக்கும் தேவநிலைக்கும் உயர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் எத்தனை பேர் முயன்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். வள்ளல் ராமலிங்க அடிகளார் ஒரு பாட்டிலே அழகாக சொன்னார், ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பிறவி என்று சொல்லக்கூடிய தொட்டிலே கிடந்தது, எங்கும் கும்மிருட்டாக இருக்கிறது. அப்பொழுது ஆசை என்று சொல்லக்கூடிய வஸ்துவை காட்டி மனம் என்று சொல்லக்கூடிய காவற்காரனை அவர்கள் வசப்படுத்தி நவத்வாரங்களின் வழியாக வந்து அறிவு என்று சொல்லக்கூடிய விளக்கை அணைத்து அறிவு நெறியை ஒழுக்கத்தை தவிர்த்து இந்த ஆத்மாவை கவர்ந்து கொண்டு போகிறார்களே, இது தகுமோ முறையோ நீதி இலையோ என்றெல்லாம் சொல்லி இந்த ஆத்மாவை நீ கடைக்கேற்ற கூடாதா சிவப்பரம்பொருளே என்று கெஞ்சுகிற நிலையில் வள்ளல் அவர்கள் அழுதார்கள். நீங்கள் எல்லாம் இதை போல் பரிதவிக்கிற நிலையில் அந்த ஆத்மாவினுடைய சாட்சாத்காரத்திற்காக ஆண்டவனிடத்தில் அழக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு வந்தாலன்றி இந்த மனித சரீரத்தை நீங்கள் அடைந்ததற்கு எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த இறைவன், அந்த வேல்காரன் இந்த சிவசங்கரனை அவனுடைய வேலைக்காரனாக வைத்து அவரை நோக்கி போகக்கூடிய அந்த புனித பயணத்தில் உங்களை வழிகாட்டுவதற்காக என்னை நியமித்திருக்கின்றான். நான் எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நான் மாலவன், நான் மாயவன். உங்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டு உங்களிடையே ஒருவனாக நான் உங்களை எடை போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். இறைவன் என்று சொல்லக்கூடியவன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை எடை போட்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரியக்கூடிய நிலையில் நான் ஒரு கதையும் சொன்னேன். ஒரு டெலிகிராப் ஆபீஸிலே இன்டர்வியூக்காக எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவனையும் டை கட்டி கொண்டு கையிலே ஃபைலை வைத்துக் கொண்டு வாருங்கள் ராமசாமி, வாருங்கள் குப்புசாமி என்று சொல்லி நம்மை உள்ளே அழைக்கப் போகிறார்கள். நாம் நம்முடைய தகுதிகளை எல்லாம் சொல்லி பதவியை பெற வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த போது ஒரே ஒருவன் உள்ளே போய் எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று ஆனந்தமாக வந்தான். எல்லோரும் கேட்டார்கள், யாருடைய ரெக்கமெண்டேஷன்லேயே உனக்கு இந்த வேலை கிடைத்தது என்று. அவன் சொன்னான், நாம் எல்லாம் டெலிகிராப் ஆஃபீஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறோம். அவர்கள் அங்கே மோர்ஸ் கோடிலே கட் கட் கடா கடா என்று சொல்லிக்கொண்டு யாரெல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீர்களோ உள்ளே வரலாம் உள்ளே வரலாம் என்று சொன்னார்கள். நான் ஜாகிரதையாக இருந்தேன், உள்ளே போனேன், வெற்றி பெற்று வந்து வந்துவிட்டேன். நீங்கள் எல்லாம் இனிமேல் தான் ஏதோ பரீட்சைக்கு அழைக்கப் போகிறார்கள் என்று ஏமாந்து விட்டீர்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற மானுடர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு யுக முடிவிலே ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய சபைக்கு நாம் போய் நிற்கப் போகிறோம், நான் இன்ன தவத்தை செய்தேன் தானத்தை செய்தேன் என்று நம்முடைய ரெஃபரன்ஸையும் குவாலிபிகேஷனையும் சொல்லி மோட்சத்திற்கு வழிகேட்கப் போகிறோம் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகம் என்ற உலைக்களத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அலசி பார்த்து கொண்டிருக்கிறான், உரசி பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் நான் சத்தியமாக சொன்னேன், நான் தான் பத்ரி நாராயணன். இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் நான் கணக்கெடுத்து பார்த்து கொடுக்கிறேன் என்று சொன்னேன். உங்களுக்கு புரிகிற பாஷையில் நான் ஏற்கனவே என்னுடைய தகுதிகளை எல்லாம் விளக்கி காட்டிவிட்டு என்னுடைய உடலிலே எட்டாம் நம்பர் என்று சொல்லக்கூடிய அஷ்டாட்சரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். சங்கு சக்கர ரேகைகள் என் கையிலும் காலிலும் இருக்கின்றன என்றெல்லாம் ஆதாரம் காட்டினேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள்,
நாராயணன் என்று சொன்னால் சினிமாவிலே வருவது போல் சங்கு சக்கரத்தோடு எதிரே வந்து நின்று கொண்டிருப்பான், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்பான் என்றெல்லாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் என்பவன் உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு ராமனைப் போல் கிருஷ்ணனைப் போல் இயேசுவைப் போல் புத்தனைப் போல் இந்த மண்ணிலே உலவி திரிகிற போது அவனை மக்கள் அடையாளம் தெரிந்து கொள்வதில்லை. ஏன் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கிறது, டவுட்டிங் தாமசஸ் என்று. இயேசுநாதரே மூன்றாம் நாள் உயிர் சேர்ந்து நான் இயேசுதான் என்று சொன்னாலும் கூட நம்பவில்லை அவருடைய சொந்த தோமா என்று சொல்லக்கூடிய சீடன். அதேபோல் நம்முடைய மந்திராலயத்திலே இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு தான் ஜீவசமாதியிலேயே போய் என் மீது கல்லை மூடுங்கள் என்று சொல்லி தன் கையிலே வேதவியாசர் கொடுத்த ஜபமாலை கீழே விழுகிற நிலையில் எல்லோரையும் தயார்படுத்தி விட்டு அமர்ந்தார். அவரே உயிர் தெழுந்து வந்தபோது அவருடைய சொந்த சீடர்கள் கூட அவரை நம்பவில்லை. இந்த உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய மாயை. நான் ஏற்கனவே சொன்னேன், எண்ட் ஆஃப் கலியுகா என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் பிஹெச்டி படித்தவர் எழுதியிருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வரக்கூடிய தீர்க்கதரிசி என்பவன் எப்படி இருப்பான் என்று சொல்கிற நிலையில், லெட் தேர் பி நோ மிஸ்டேக், தி ரியல் அவதார் ஆஃப் காட் இஸ் நோ ரிலிஜியஸ் வக்கீல், இஸ் நாட் எ ரிலிஜியஸ் பர்சன் அட் ஆல், இஸ் அ பான் யோகி என்று சொன்னார். வரக்கூடியவன் ஒரு மதவாதி அல்ல, பக்ரி அல்ல, கஷாய வஸ்திரம் தரித்தவன் அல்ல, சன்னியாசி அல்ல, பிறப்பிலேயே யோகத்தோடு பிறக்கக்கூடியவன் என்று சொன்னார். அதேபோல ஒரு வெள்ளைக்கார பெண்மணி கதிர்காமத்து முருகனிடத்திலே ஓங்கார உபதேசத்தை பெற்று அமெரிக்காவிலே போய் கையிலே நெருப்பு சட்டியை வைத்துக் கொண்டு பௌர்ணமி தோறும் அருள்வாக்கு முருகனாகவே நின்று கொண்டிருந்தாள். அவள் கொடுத்து கொண்டிருந்த அருள்வாக்கிலே முருகப்பெருமான் சொன்னான், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களில் யாரெல்லாம் தெய்வ நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் காத்திருக்கிறது, நீங்கள் எல்லாம் தெய்வ வடிவம் பெறப் போகிறீர்கள், எனவே நீங்கள் இன்னும் 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 பக்தியையும் பக்குவத்தையும் வளர்த்து கொண்டு வரக்கூடிய இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் தேவர்கள் ஆவதற்காக தயாராகுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ராமாயணத்தில் என்ன நடந்தது? ராமன் என்று சொல்லக்கூடிய அவதார புருஷன் வந்தபோது 33 கோடி தேவர்களும் கரடிகளாகவும் குரங்குகளாகவும் அணில்களாகவும் வந்தார்கள். முருகப்பெருமான் குகன் என்று சொல்லக்கூடிய ஓடக்காரனாக வந்தார். இந்திரன் என்று சொல்லக்கூடியவனும் வாலி என்று சொல்லக்கூடிய வடிவத்தில், சூரியன் சுக்கிரீவன் என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் உடன் வந்திருந்தார்கள். மகாபாரதத்தில் ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்த காலத்தில் வாயுனுடைய அம்சத்திலே பீமன் வந்தான், தர்மராஜனாக யுதிஷ்டன் வந்தான், இந்திரனுடைய அம்சத்திலே அர்ஜுனன் வந்தான், அசுவினி குமாரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நகுல சகாதேவர்களாக வந்தார்கள், பிரஹஸ்பதி என்று சொல்லக்கூடியவன் துரோணாச்சாரியனாக வந்தான், அஷ்டவசுக்கள் என்று சொல்லக்கூடிய அம்சத்தில் பீஷ்மாச்சாரியன் வந்தான், அக்னியினுடைய சொரூபத்திலே திரௌபதி வந்தாள். அதேபோல் ஆதிசங்கரர் இந்த உலகத்தில் தட்சிணாமூர்த்தி சொரூபமாக வந்தபோது முருகப்பெருமான் குமரில பட்டர் என்று சொல்லக்கூடிய வேடம் தாங்கி வந்தான். பிரம்மா என்று சொல்லக்கூடியவன் மண்டன மிஸ்ரராகவும், சரஸ்வதி என்பவள் சரசவாணி என்று சொல்லி மண்டன மிஸ்ரருடைய மனைவியாகவும் வந்தாள் என்று சொன்னேன். அப்படி இந்த சிவசங்கரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாராயண தவக்கோலம் இந்த உலகத்தில் வந்திருக்கிற போது உங்களில் எத்தனை பேர் எந்தெந்த தேவ வடிவங்கள் இந்திரர்களாகவும் சந்திரர்களாகவும் வாயுவாகவும் வருணனாகவும் இருக்கப் போகிறீர்கள் என்ற ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியும், எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னை முழுதுமாக நம்பி யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்று சொல்லக்கூடிய நெல் என்னை மாத்திரம் பற்றி கொண்டிருங்கள் என்று சொன்னேன். ஒரு ரயில் என்று இருக்கிற போது அதிலே எஞ்சின் தான் நெருப்பை உற்பத்தி செய்து கொள்ளும், அதுதான் தன்னுடைய பயணத்தை தொடரும், அதனோடு இருக்கக்கூடிய பெட்டிகள் எதுவும் கூட எதையும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் அந்த கப்ளிங் விடாமல் பிடித்து கொண்டிருந்தால் போரும். அந்த வகையில் இந்த சிவசங்கரன் என்று சொல்லக்கூடிய ரயில் எஞ்சின் இந்த யுகத்திலே ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய ஊரை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற போது என்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் என்னை சிக்கன பற்றி கொண்டால் போதும், நான் போகிற மெக்காவுக்கோ மெதினாவுக்கோ ஜெருசலத்திற்கோ கைலாசத்திற்கோ வைகுண்டத்திற்கோ நான் உங்களை கட்டாயம் அழைத்து கொண்டு செல்வேன் என்ற தத்துவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே இந்த சம்ரக்ஷணா என்று சொல்லக்கூடிய வசுதேவ குடும்பத்திற்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொன்னது போல் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நல்லவற்றை நினைத்து கொண்டு நல்லவற்றை பேசிக்கொண்டு ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடலை ஆண்டவனுக்காக உழைப்பதற்காக ஒரு தவமாக மாற்றிக்கொண்டு இந்த சம்ரக்ஷணத்திலே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவ கடாட்சத்திற்காகவும்
தேவ காரியத்திற்காகவும் அவர்கள் அவர்களுடைய கைங்கரியத்தை ஆற்றிக் கொண்டிருந்தார். இதன் மூலமாகவே அவர்கள் அந்த வைகுண்டத்தையும் கைலாசத்தையும் இந்த மண்ணிலேயே அடைந்து விட முடியும். ஆண்டவன் என்று சொல்லக்கூடியவன் ஏதோ விண்ணிலே தேடக்கூடிய வஸ்து அல்ல. காரைக்கால் அம்மையார் என்று சொல்லக்கூடியவளுக்கு கணவன் என்ற வடிவத்தில் வந்து அவளுக்கு ஞானத்தை கொடுத்தான். பட்டினத்து பிள்ளைகளுக்கு மகனாக வந்து ஞானத்தை கொடுத்தான். குசேலனுக்கு நண்பனாக வந்து கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய வடிவில் ஞானத்தை கொடுத்தான். அருணகிரிநாதருக்கும் வேமனாவிற்கும் அக்காவாக வந்து ஞானத்தை கொடுத்து விட்டு போனான். அந்த வகையில் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஏதோ ஒரு உறவு, ஆண்டவனுடைய ஏதோ ஒரு பிரதிபிம்பம், அது உங்களை பரீட்சித்துக் கொண்டிருக்கிறது என்ற பாங்கிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரிடத்திலும் நீங்கள் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், தொண்டு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனை விண்ணில் தேடாமல் மண்ணிலே தேடிக் கொண்டிருந்தால் போதும், அதே உங்களுடைய ஆத்மாவுடைய வெளிச்சத்திற்கு வழிகாட்டிவிடும் என்ற சில கருத்துக்களை உங்கள் முன்னால் வைத்து இதே இந்த ஒளிநாடா வெளியிடப்பட்டிருக்கிறது. இதிலே நம்முடைய சம்ரக்ஷணாவை பற்றிய சில அற்புதமான தத்துவங்களும் கருத்துக்களும் கூட, எப்படி உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் என்று சொல்லக்கூடிய தத்துவம் என்பதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று சொல்லக்கூடிய நிலையில் உன் நெடுமாமொழி பாடியாடி முன்னை சிந்தனைகள் முழுவேர் அறிந்தனம் நாம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஆசீர்வாதம்.